வணக்கம், குட் மார்னிங். நிறைய பெண்களுக்கு வந்து நமக்கு எக்ஸசைஸ் செய்ய கூட நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். நேரம் வந்து கண்டிப்பாக நாம தான் எடுத்துக்கணும். நம்ம எழுந்துக்கிற டைம்லேருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு கண்டிப்பாக நிறைய டைம் கிடைக்கும். இப்போ கிச்சனையும் எடுத்துக்கலாம், நான் வேறு எங்கேயும் போல. கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் தண்ணி குடிக்கிறது, ரசம் குதிக்கிறது, ஏதோ ஒன்று இங்கே வந்து ஆயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கூட நிற்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ சைடில் பாத்திரம் தேய்ச்சி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கலாம். அப்புறம் கபோர்டில் இருக்கிற பாட்டிலெலாம் தொடச்சி வைக்கலாம். கபோர்டெல்லாம் லைட்டாக மேலாக தொடச்சி வைக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வேலை முடிஞ்சுதான் அந்த வேலைன்னு இல்லாமல் ஒன்னோட ஒன்று கோத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் கிடைக்கும். நாட் ஓன்லி எக்ஸசைஸ், நமக்கு பிடிச்ச வேலைகள் சில பேருக்கு தைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்யலாம். ஸோ டைம் யாரும் நமக்கு தர மாட்டாங்க, நம்மளுடைய டைமை நாம தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம டைமை எப்படி ஒதுக்கிக்கலாம் அப்படிங்கிறத நாம முயற்சி பண்ணுவோம். ஓகே.